ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச எல்லாத்தோட ஃபேவரேட் கோவில் புளி சாதம். இதுக்கு மசாலா வறுத்து அரைச்சி தான் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு அதில் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அப்புறம் அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கம்மியாக போட்டுக்குங்க, இல்லைன்னா கசப்பாயிரும். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். அப்புறம் 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நம்ம செவக்க வறுத்துக்கலாம். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும், இது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா கசப்பாயிரும். பாருங்கள், எல்லாமே நல்லா செவந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போ இதை ஆறிடுச்சு, இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த புளியோதரை பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு. கடுகு பொரிஞ்சதும் தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கூட 3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை இலை, இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதில் மறுபடியும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்திடலாம். நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை 1/2 கப் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும்போது கெட்டியாயிரும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் வெல்லம், அப்புறம் இந்த புளியோதரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர டைமில் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துன எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு இதுவும் நல்லா கெட்டியாகி சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு மூடி வச்சுருங்க, கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இதில் சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் சேர்க்கும்போது வந்து உப்பு உங்களுக்கு பத்தல அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கோவில் புளி சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.